भीमस्तेन भीमसेन कथं कर्म मात्स्यराष्ट्रे करिष्यसि हत्वा क्रोधवशांस्तत्र पर्वते गंधमादने। இவனுக்கு ரொம்ப கோபமாச்சே, பீமசேனன் என்னவா போறார்? அப்ப அர்ஜுனன் சொல்றார், தருமபுத்திரரே உமக்குத்தான் எங்கேயும் மாத்தி நிற்கிறது கஷ்டம், நாங்கெல்லாம் எங்க வேணா இருந்துப்போம். இப்ப நம்ம பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பேசிப்பா, இப்ப நாட்டு பெண் வரப்போறா, மருமகள் வந்த உடனே எனக்கு எப்படி ஒத்து போகும், உங்களுக்கு தான் ஒத்தரோட ஒத்து போகாது அப்படின்னு விவாக ஆரம்பிப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாமனார் சண்டை லோகத்துல பிரசித்தியே இல்ல, மாமியார் சண்டை தான் பிரசித்தி. அதனால எனக்கு ஒத்துணும், எனக்கு என்ன இப்போ அவ சோறு போட்டா சாப்பிட்டுட்டு நான் மாட்டுக்கு இருக்க போறேன், எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. இது மாமனார் சொல்லுவார். அப்ப யாருக்கு ஒத்து போறதுன்னு முக்கியம் இல்லையோ? அர்ஜுனன் சொல்றான், எங்க எல்லாருக்கும் ஒத்து போடும், உமக்கு தான் ஒத்து போகாது. தர்மம் 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 நாங்க உள்ள போன உடனே ஏதோ நடக்க போறது, நீர் உடனே கத்தி எடுத்துன்னு தர்மம்னு சொல்ல போறீர், பேச்சு ஒத்துக்க மாட்டீர், பொறுமே பொறுமைன்னு சொல்ல போறீர், என்னாரதோ தெரியல, விட்ட வழி நடக்கட்டும், அதனால நீர் அப்படிடும். பீமசேன் என்ன பண்ணலான்னார், அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப நாளா உணவு குறைஞ்சிருக்கு, ஆகையால் எங்க அது நிறைய இருக்குமோ கொஞ்சம் நான் அந்த பக்கம் வேலையை பாத்துக்கிறேன். ஆகவே நான் சிறந்த சூப்பம், எனக்கு தளிக பண்றது ரொம்ப நாளா தெரியும், பாச்சக்கன், ஆக சமையல்காரனா நான் போய் சேர்ந்து விடுறேன். உனக்கு என்ன பேரு, எப்படி சொல்ல போகிறாய்? பௌரோகவா புருவானோகம் வல்லவோ நாம பாரத, வல்லவன் பேர் வச்சுக்க போறேன், வல்லப் வல்லப்னு பேர் வச்சுக்க போறேன். தந்த பேர் கேப்பா, பௌரோகவன், புரோகன், புரோகன்னா வாயு, பௌரோகவன் சொன்னா வாயுகுமாரன் அர்த்தம். அப்ப நான் வாயுகுமாரன் பேர் வச்சுக்கிறேன், வல்லபோ நாம பாரத, வல்லவன் வல்லப் அப்படின்னால் சமஸ்கிருதத்துல வல்லபன் வல்லபன், பெங்காலத்து பக்கம் போனாலே மாத்திர அளவு வல்லவன்கிறதா உண்டு, வல்லபா தான் உண்டு, ஆனா வல்லப் வல்லபுங்கிறத வல்லபன் வாசல்றாலும் இல்லையோ. அதனால சில புத்தகத்தெல்லாம் பாத்தீங்க கூட அப்படியே அச்சே போட்டிருப்பா, வல்லப நாம பாரத வல்லவன்கிறதுக்கு சூப்பகர்த்தான்னு சமஸ்கிருதத்துல அர்த்தம், சூப்பகர்த்தான்னா தளிக பண்றவர்னு அர்த்தம். அதே போல வல்லவன்னால் ஆற்றலால வல்லவன் அப்படின்னு சொல்ற முடியும். அப்ப அவர் பீமசேனன் ஆற்றல் இருக்கிறவர், சக்தி இருக்கிறவர், அதனால வல்லவர். சூப்பகர்த்தா வல்லவன், அதனால வல்லவர். பௌரோகவன் வாயுகுமாரன், அதனாலே அந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன் என்று பீமசேனன் சொன்னார். சரின்னு ஏத்துனுட்டார்கள். அதற்கு அடுத்தது, சரி பீமசேனன் இப்படி இருக்கட்டும், அர்ஜுனன் என்னவா போகிறார்? அடுத்த கேள்வி, யமக்ரி பிராமணோ பூத்வா சமாகச்சன் ரிணாம் வரம் திதிக்ஷு காண்டவன் தாவம் தாசார்க்க சகிதம் புரா. இவர் எப்படி போவார்? காண்டவ வனத்தை எரிச்சவராச்சே, அவன் போய் நின்னாலே காண்டிபத்தனுடைய தோல் இதுதான் தெரிஞ்சிருமே, இவர் எப்படி தன்னை மறைச்சுக்க போறார்? அப்ப அர்ஜுனன் சொன்னார், ஏற்கனவே எனக்கு இந்திர சபையில கிடைச்ச வரம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு பெண்களுக்கு நடுவில் நீ பிறப்பாயின்னு ஊர்வசி சபிச்சு அதனை வாங்கி வச்சிருக்கேனோ இல்லையோ, எனக்கு நாட்டியம் கத்து கொடுத்தா வாத்தியம் கத்து கொடுத்தாலும் இல்லையோ, அதை வைத்துக் கொண்டு நான் பிருகன்னலா என்கிற பேரோட போய் இருக்க போறேன். அந்த தேசத்தினுடைய இளவரசி யாரோ அவளுக்கு நாட்டியம் பாட்டெல்லாம் கத்துக் கொடுக்கக்கூடிய அலியாக இருக்க போகிறேன் என்று அவர் சொல்லிட்டார். பிரதிஜாம் ஷண்டகோஸ்மீதி கரிஷ்யாமி மகீபதே ஜாகாதௌஹி மகாந்தௌமே சம்பர்த்தும் நிருபதுஷ்கரோ பலயவச்சாதயிஷ்யாமி பாஹு கிணக்கிருதாவிமவ். நான் எப்போது என் தோள்களை வெளிக்காட்டாமல் அலியா இருக்கிறதுனால முழுக்க உடை உடுத்தினுள்ளோம், ஆனா இருந்தா அப்பப்ப உடை உடுத்திக்காது இருக்கணும், மேல் தோளான்னு தெரியும். ஆனா நான் இப்ப போக போறது பிருகன்னலையா போறேன், நாட்டியக்காரியா போறதுனாலே உடம்பு முழுக்க உடுப்பு போட்டு நிடுவேன், அப்ப இந்த நான் பட்டு பட்டு தகநேரின என் தோல் யாருக்கும் தெரியாது அப்படின்னு பிருகன்னலா சொல்லுண்டார். ஆனா பேர் எதனால வந்தது பாருங்க, பிருகன்னர சமஸ்கிருதத்திலே ர ல மாறி சொல்லலாம், லடையோர பேதான்னு சூத்திரம் உண்டு, ரலயோகோன்னு சூத்திரம் உண்டு, ர ல மாற்றி சொல்லலாம், அதனாலே பிருகன்னலாங்கிறது பிருகன்னலன் ஆகும். பிருகன்னலனா பிருகன்னர, நர நர மனிதன், பிருகன்னர மனிதர்களுக்குள் சேர்ந்த வில்லாளின்னு அர்த்தம். அதனால அந்த அர்த்தத்தை தான் வச்சுட்டார். அப்ப நாம ஒண்ணு போய் சொல்ல போறது இல்லை, இப்போ பிருகன்னரான் எனக்கு பெயர். பினத்த கம்பு பாணிபியாம் திருத்தீயாம் பிரகிருதிங்கதா வேணி கிருதசிராராஜன் நாம்னா செய்வ பிருகன்னலா. இனி நகுல சகதேவர்கள் எப்படி போற? அது இருக்கட்டும். யுதிஷ்டிரஸ்ய கேஹேவை திரௌபத்யாஹ பரிசாரிகா உஷிதாஸ்மீதி பக்ஷ்யாமி ருட்டோ ராஜோச்ச பாண்டவ. இதுக்கு அடுத்து கேட்கிறார், பிருகன்னலா அவள் இருக்கிறது இருக்கட்டும், அவன் கீதம் நிருத்தியம் விசித்திரஞ்ச வாதித்ரம் விவிதம் ததா சிக்ஷயிஷ்யாமி அகம் ராஜன். நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவேனார் தர்மபுத்திர? நான் திரௌபதிக்கு வேலை பார்த்துருந்தேன்னு சொல்றேன், அவளுக்கு நாட்டியம் பாட்டு எல்லாம் கத்து கொடுத்திருந்தேன், அவளுக்கு தலவாரி பின்னி விடுறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவளோட வேலை பார்த்திருந்தேன்னு சொல்லிடுறேன். யுதிஷ்டிரஸ்ய கேஹேவை திரௌபத்யாக பரிசாரிக்கா, திரௌபதிக்கு பரிசாரிக்காவா இருந்தேன், அங்க ஒரு போய் வருமே, திரௌபதிக்கு பரிசாரிக்காவா இருந்தானா, பதியானா இருந்திருக்கான். அப்ப பரிசாரிக்கான்னு சொன்னால் பரிதா விசரணம் கரோதி பரிசாரிக்கா,
என்று ஒரு மனைவிக்கு எல்லா கோணத்திலையும் பார்த்து எது நல்லது எது நல்லதுன்னு செய்யறவனுக்கு பரிசாரிக்கான்னு பேர். அப்படித்தானே பத்தி பண்றார். அதனால பத்திங்கிறத பரிசாரிக்கான்னு சொல்லிக்க போறேன் என்று அவர் பேசினார். அடுத்து ரெண்டு பேர் அதுல முதல்ல நகுல சரித்திரம். கிம்தம் நகுல குருவானா தத்ர தாத்த சரிஷதி கர்ம தத்துவம் சமாச்சக்ஷ்வ ராஜ்யே தஸ்ய மகீபதே. நீ எப்படி போக போகிறாய்? நான் என்ன செய்வேன்? குதிரைகளை பாதுகாக்கிறவனா போக போறேன். அஸ்வ அஸ்வபந்த பவிஷ்யாமி விராட நிருபதேரகம் சர்வதா ஞான சம்பன்னா குசல பரிரக்ஷணே. என்ன பேர் வச்சுக்க போறேன்னு கேட்டா, கிரந்திகன். என்னன்னு பேர் கிரந்தி. கிரந்தினா கிரந்தம் புஸ்தகம். கிரந்தி புஸ்தகம் படித்தவர். எந்த புஸ்தகத்தை? அஸ்வினி தேவர்களுடைய குமாரர்கள் தான் இவா ரெண்டு பேரும். அஸ்வினி தேவர்கள் தான் ஆயுர்வேத சாஸ்திரத்துல சிறந்த வைத்தியாள். அப்ப ஆயுர்வேத சாஸ்திரம் கிரந்தம், அந்த கிரந்தத்தை படித்த கிரந்தி நான் என்ன நான் பேர் வச்சுக்கிறேன். கிரந்திகோ நாம நாம் நாகம் கர்மை தத்து சுப்ரியம் மம குசலோஸ்வசிக்ஷாயாம் ததை வாஷ்வ சிகிச்சனே. அதனால நான் அத்வர்யு, நான் ஆயுர்வேத சாஸ்திரம் தெரிஞ்சவர், அதுக்கு தகுந்த அஸ்வினி குமாரர்கள்னு பேர் வைத்துக் கொள்ளுகிறேன். கடைசியா சகதேவன் இடத்துல வந்தா, நான் எல்லா பசுமாடுகளையும் பாதுகாக்கிறவனா போப்பறேன். அவனுடைய குதிரலாயத்துக்கு நகுலன் போயிட்டான், அவனுடைய பசுமாட்டு கொட்டிலுக்கு சகதேவன் செல்லுகிறார். கோசங்கியாதா பவிஷ்யாமி விராட்டஸ்ய மகீபதேஹே பிரீதி பிரதிஷேப்தாச்ச தோக்தாச்ச சங்கியானே குசலோ கவாம் தந்திபால இதி கியாதா நாம்நாஹம் விதிதஸ்வத. தந்திபால தந்திபாலன் பாலன் பாலகன் கோபாலகன் தந்திபாலன் தந்தினா வாக்குன்னு ஒரு அர்த்தம். வாக்பால வாக்பாலன ராஜாவனுடைய ஆணையை நிறைவேற்றுறவர். எப்பவும் தர்மபுத்திரனுடைய ஆணையை அப்படியே நிறைவேற்றுறது சகதேவன் தானா. அதனால தந்திபாலன் நான் பேர் வச்சுக்கிறேன். அந்த தந்தி வாக்கு, வாக்கு ஆக்ஞா பாலனம் பண்ணுபவர். அகம் ஹி சததம் கோஷு பவதா பிரஹித புரா. சரி, நாமெல்லாம் மறைச்சுனுட்டோம், திரௌபதி என்னன்னு போவாள். அப்பதான் பேர் சொல்றார். இயம் ஹின பிரியா பார்யா பிராணேபியோபி கரியசி சுகுமாரீச்ச பாலாச்ச ராஜபுத்திரி யசஸ்வினி. இப்ப சுகுமாரியாச்சே பெண்ணாச்சே யசஸ் படைச்சவோ துருபராஜனுடைய மகளாச்சே இவள் என்னமா மாத்தி கொண்டு போவாள் என்று சொல்ல, தௌம்யர் பாண்டவ ராஜாக்கரிடத்துல மேல பேசி வழி சொல்லி கொடுக்கிறார். அவரும் விடை பெற்று புறப்படுறார் திரௌபதிக்கு. சைரந்திரியோ ரக்ஷிதா லோகே புஜிஷா சந்தி பாரத சாஹம் புருவானா சைரந்திரி குஷலா கேசகர்மணி. நான் சைரந்திரிங்கிற பேரோட போறேன், தலவாரி பின்னி பணிவிட செய்யறதுல சிறந்தவள். நான் ஏற்கனவே குந்தியின் இடத்திலையும் திரௌபதியின் இடத்திலையும் வேலை பார்த்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு போறேன். அந்த பேரே துருபத வண்ணவனுடைய பெண்ணுன்னு சொல்றதுதான். அதனால எனக்கு ஒரு குறை இல்லை. கல்யாணம் பாஷசே கிருஷ்ணே குலே ஜாதாசி பாமினி ந பாபம் அபிஜானாசி சாத்வி சாதுவிரதே ஸ்திதா. இவ அஞ்சு பேரும் முடிவு பண்ணிட்டா, இனிமே நாங்க மட்டும்தான் போனோம். இதுவரைக்கும் தௌம்யர் கூட வந்துட்டு இருந்தாரோ இல்லையோ, தேவரீர் விடை பெற்று கொள்ளலாம். இப்ப அவர் விட்டுட்டு போய் ஆகணுமே, அவரை கூட அழைச்சின்னு போக முடியாதோ இல்லையோ. அவர் சொல்ல, தர்மபுத்திரா நன்கு முடிவு பண்ணிட்டேன், ஆனா கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு நாலு உபதேசம் மட்டும் உனக்கு பண்ணிட்டு போறேன். இது வரைக்கும் உனக்கு நிறைய சொல்லியிருக்கேன், இப்ப ஒரு வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம், அந்த சமயம் நீ எப்படி வாழணும்னு சொல்றேன் கேட்டுக்கொள். யானைய பிரகரணைய செய்வ ததைவ அக்னிஷு பாரத தயா ரக்ஷா விதாதவ்யா கிருஷ்ணாயா பால்குனேவச்ச. உன்னையும் உன்னுடைய மனைவியும் பிரயாணத்தின் போதும் அக்னி இடத்திலும் தண்ணீரிடத்திலும் அந்த கண்ணன் எப்போதும் காக்கட்டும்னு அவன் திருவடிகள்ல பிரார்த்திச்சுக்கிறேன். முதல்ல சொல்லிட்டான், மத்த உபதேசம் அப்புறம் இருக்கட்டும், இது நடந்ததுன்னா தானே மேற்கொண்டு நீங்க வாழ்வீர்கள், அந்த கண்ணன் உங்களை ரட்சிக்கட்டும். இப்ப கேட்டுக்கொள். துருவசன் செய்வ கௌரவ்ய ஜானதா ராஜவேஷ்மணி. ஒரு ராஜாவுக்கு அருகில் இருக்கிறது ரொம்ப கடினம், எத்தனையோ ஆபத்துக்கள் அதனால வரும், இத நீ தெரிந்து கொண்டு வாடுறதுக்கு பாரு. அமானிதைர் மானிதைர் வா அஜ்ஞாதைஹி பரிவர்த்தரம். ராஜாவிடத்தில் இருக்கிறச்சே மான அவமானங்களை முதல்ல மறந்துடு. அதை வச்சு நீ ஆனா அவரிடத்துல நீ வேலையே பார்க்க முடியாது. மானமோ அவமானமோ சரின்னு போயிட்டுதான் இருக்கணும். திருஷ்டத்வாரோ லபே திரட்டும். அவரை பார்க்க போறியானா நேர உள்ள போகாதே, அனுமதி பெற்றுதான் உள்ள போகணும். ராஜஸ்வேஷு நான் விஸ்வசேது. அவர் இப்ப ஒண்ணு சொல்றாரே, இப்படியே நடந்து பாருன்னு நம்பாதே, நாளைக்கே மாத்தினாலும் மாத்திடுவோம், நேத்திக்கே அப்படி நடந்துட்டேன்னு கேட்காதே, இப்படித்தான் இன்னைக்கு நடந்து போறும் புரிஞ்சுக்கும். அதான் ராஜா, அப்படி தெரிஞ்சுட்டா தான் நீ அவர்கிட்ட வாழ முடியும். ததேவாசனம் அன்பிச்சேது எத்தர நாபிபதேது. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மட்டும் உட்கார்ந்து விடாதே, ஒரு நாற்காலி காலியா இருந்தா கூட நின்றுண்டேரு. அப்போ அடிக்கடி அவரோட பேசினிருக்கே நாற்காலிய பார்க்காதே, புகை உட்காரணும்னு நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கறாம போட்டுக்குன்னு கோஷம் விடுவார். அதனால அதுவும் பார்க்காதே. யோனயானம் ந பர்யங்கம் ந பீட்டம் ந கஜம். அவர் எங்க உட்கார்ந்து போறோ, எங்க படுத்து போறோ, எங்க சாப்பிடுறோ, அந்த ஆசனத்துல நீ உட்கார்ந்தே பாத்துறாதே. ஆனா அப்புறம் அவர் என்னென்ன உடைகளை உனக்கு கொடுத்துருப்போரோ, பரிசு கொடுத்துருப்போரோ, அவர் முன்னாடி போறச்செல்லாம் அதையே போட்டுண்டு போ.
உங்ககிட்ட வேறோ ஏதோ இருக்குன்றதுக்காக போண்டு போகாதே. அவர் ஒரு வேட்டி தானம் பண்ணியிருந்தாருன்னா அவர்கிட்ட போறச்செல்லாம் அத்தையே போட்டுன்போ. அவர் எங்க உட்காந்து போறோம் அந்த இடத்துல உட்காந்து பாத்துறாதே. எத்திர எத்திர மாசீனம் சங்கரேன் துட்டஜாரினா நான் தத்திர உபவிஷத்தியோவை ச ராஜ வசதிம்பசேத்து. அவருடைய அந்தரங்கமான இடத்துக்கு உன்னை கூட்டின்னு போயிருந்தாலும் அவர் இல்லாத சமயத்துக்கு அந்த இடத்துக்குள்ள போகவே போகாதே. அவர் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு உன்னை கூட்டின்னு போயிருக்கார். அவர் இருந்தா தான் அங்க நீ போனோம். அவர் இல்லைனா தனித்து அந்த இடத்துக்கு போகாதே. நச்ச அனுசிஷாது ராஜானம் அபிருச்சந்தம் கதாச்சன தூஷ்ணீம் துவேனம் உபாசீத காலே சமபி பூஜையேத்து. அவர் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணு சொல்லுவார். கேட்டுட்டு கேட்டுன்னு பண்ணு. அவர் இன்னொரு வேலைக்காரனுக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்புவார். அவன் போன உடனே அப்ப அடியனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேளு. உனக்கு இப்ப ஒண்ணு இல்லேன்னா கூட இல்ல அவனுக்கு கொடுத்துருக்கிறே எனக்கும் ஒரு வேலை கொடுக்க வேண்டாமான்னு கேளு. அதே இன்னொரு சமயம் ஜாகிரதையா பாத்துக்கோ. அவரிடத்துல கேட்டுக்கொண்டே வேலை செய்யணும் செய்யணும்னு கேளு. ஆனால் அன்று அப்படி சொன்னீரே இன்று இப்படி சொன்னீரேன்னு மட்டும் தப்பி தவறி கேட்டுறாதே. அப்படி சொல்றதுக்கு தான் ராஜா இருக்கார். அவர் அன்னைக்கு அப்படித்தான் சொல்லுவார் இன்னைக்கு இப்படித்தான் சொல்லுவார். அவரிடத்துல ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டுடாதே. அவருக்கு ஒரு வேலையை ஞாபகமே படுத்தாதே. அவர் ஒரு வேலை செய்யணும் நீர் அதை பண்ணிட்டீரா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லவே சொல்லிடாதே. நீ பண்ற காரியத்தை மட்டும் பண்ணு. அவருக்கு எப்போ இப்ப நம்ம வரோம்னு சொல்லிட்டோம் வரணும் வருவார். அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கு. இப்போ அதுக்கு நடுவில் வேணும்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது சில பேர் இருப்பா. அதை போல பேசவே பேசாதே. ராஜாவுக்கு என்ன பண்ணு அவருக்கு தெரியும். நீ என்ன பண்ணணுமோ நீ செய். நைஷாம் தாரேஷு குர்வீத மைத்ரீம் ராஜ்யா பிராஜ்யா கதாச்சன அந்த புரச்சரா ஏச்ச துவேஷ்டி யானகிதாச்சதே. எக்காரணம் கொண்டு ராணியினிடத்துல தோழமையோடு இருக்காதே. அவன் நல்லவளா இருக்கட்டும் தீயவளா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் பார்த்தா கைகூப்பு போயிட்டேரு நின்று பேசக்கூட பேசாதே. ராஜாவா ராணியினிடத்துல போய் அதையான சொல்லுன்னு சொன்னாலும் வெளியில நின்று சொல்லிட்டு வந்துரு உள்ள போய் சொல்லாதே. விதிதே சாஸ்த குருவீத காரியாணி சுலகுன்யபி ஏவம் விசரத்தோ ராசி நக்ஷத்திர் ஜாயத்தே குவச்சித்து. ஒரு காரியத்தை ராஜா கொடுக்கிறார். அது கஷ்டமான காரியமா இருந்தா கூட அது கஷ்டம் கஷ்டம்னு புலம்பாதே. ராஜா எனக்காக பார்த்து எளிமையான காரியத்தை கொடுத்துருக்கிறே முடிஞ்சு கொடுத்தே என்று சொல்லு. ஒரு காரியம் முடிஞ்ச உடனே இன்னொரு காரியம் எப்ப வேணுங்கிறத கேளு. கச்சன் அபி பராம் பூமி அபிருஷ்டோ ஹனிஜோதிதா ஜாயந்தஸ்ட இவமன்னேத மரியாதானாம் அனுச்சிந்தையன். மேலே எத்தோபச்சரத்தேன் அக்னிவது தேவபது த்விஹ. ஒரு தெய்வத்தை போல ராஜாவை நினைச்சுக்கோ. நெருப்ப போல நினைச்சுக்கோ. அதே கூப்பிட்டுருக்கிற ஒரு விருந்தாளிய போல நினைச்சிருந்த ஆராதனத்தை செய். சமர்த்தனசு சர்வாசு ஹிதஞ்ச பிரியமேவச்ச சம்பரணையே ததேவாஸ்ய பிரியாதபி ஹிதம் பவேது. ராஜாவுக்கு பிரியத்தை எடுத்து சொல்லணுமா ஹிதத்தை சொல்லணுமா பிடிச்சத்தை சொல்லணுமா நல்லத்தை சொல்லணுமா? நல்லத்தை தான் சொல்லணும். ஆனா அந்த நல்லத்தை இதுதான் நல்லது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் பேச முடியாது நல்லது இதுதான் எடுத்துன்னு எடுத்துக்கோ என்று மட்டும் பேசுறாதே. அந்த நல்லத்தையே அவருக்கு பிடிச்சது பிடிச்சதுன்னு பேசு. பிடிச்சத்தை சொல்லிடாதே நல்லதை தான் சொல்லணும். உன் வேலை நல்லத்தை சொல்றது ஆனா நல்லது சொல்றோன்னு கடுமையா பேசுறாதே. அதை பிடிக்கிறாப்புல எப்போதும் பேசு. தட்சிணம் நாத வாச வாமம் வா பார்ஷமாசீத பண்டிதா. ஒரு ராஜா உட்காருன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தினாலும் நேர முன்னாடி உட்காந்துராதே நேர பின்னாடி உட்காந்துருவாதே. நேர உட்காந்தா நமக்கு சமமானு கோச்சு நடுவார். பின்னாடி உட்காந்தா யார் திரும்பி திரும்பி பாக்குறதுன்னு கோச்சு நடுவார். அதனால அவர் பார்வைக்கு தகுந்து பக்கவாட்டில் உட்காந்துக்கோ. ஒன்னு இந்த பக்கம் உட்காந்துக்கோ அந்த பக்கம் உட்காந்துக்கோ. நித்தியம் கி பிரதிஷித்தந்து புரஸ்தாத் ஆசனம் மகது நஜ சந்தர்சனே கிஞ்சித் பிரவிற்த்தமதி சம்பதேது. துப்பாதே எந்த இடத்துலயும் அவரோட பேசிட்டு இருக்கச்சே உதட்டில் கை வைக்காதே நகத்தை கடிக்காதே துப்பாதே காலால கோடு போடாதே ஏதானு செருமி இருமி அடிக்கடி பண்ணாதே சதா வாத்தஞ்ச வாச்சஞ்ச பீகீகம்ச்ச அனச்சனை எச்ச கோபோ மகாபாதா பிரசாதச்ச மகாபலா. அவர் அருளினார்னா அவனுக்கு பெரிய பலம். அவர் கோச்சுனுட்டார்னா பெரிய ஆபத்து அதை தெரிஞ்சுக்கோ. அவர் நினைச்சு புருவத்தை நெரிச்சா எத்தனையோ காரியம் நடக்கும். அப்ப அவர் இடத்துல நீ எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். ஆகவே அரசனிடத்தில் இருக்கிறது சுலபம் இல்லே புரிந்துகொள். சொல்ல வேண்டியதுல சிலது சொன்னேன் கேட்டு நல்லபடி நடந்துக்கோ. உனக்கு யமனுடைய அனுகிரகம் இருக்கு கண்ணன் எப்போதும் கூட இருக்கிறார். நான் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் போய்விட்டு வா என்று சொன்னார். அடுத்த அத்தியாயத்துல மொத்த பேர் ராஜ்யத்துக்குள்ள புகுந்தார்கள். அவரவர்கள் தங்கள் தங்கள் இடத்துல போய் இருந்தார்கள்ங்கிறது நகர பிரவேச பருவா. இந்த நகரத்துக்குள் பிரவேசித்தது மேற்கொண்டு என்ன நடந்தது ஆச்சரியமா. அர்ஜுனன் வெளியே கிளம்பி சண்டையிட போகிறான்.